சிஏ படிப்புனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாக, சிஏ அப்படின்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு கோர்ஸ். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற படிப்புகள் வந்து அவங்களுடைய அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதற்கு அடுத்த நிலையில் அவங்களுடைய உயர்கல்வி, அவங்க வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்கலாம் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கலாம். இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லை சுய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள், அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைவதற்கான ஒரு வழியாக தான் இந்த உயர் படிப்புகள் இருக்கும். சரி, ஒரு சில படிப்புகள் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்பொழுது அதில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். படித்து முடித்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வரும் இதில் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அல்லது வந்து இந்த டெக்னாலஜி வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் வேறு ஒரு தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும். சரி, ஒரு சில படிப்புகள் மட்டும்தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே வேலை வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு படிப்பு. ஒரு சின்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க வந்து லாப நோக்கில் செயல்படுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் வந்து அவங்க முறையாக பராமரிக்கணும். இதுக்கு வந்து வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுடைய உதவி தேவை. பொதுவாக ஒரு பிகாம் படிச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மூலமாக தான் அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை வந்து பராமரிப்பாங்க. இதுவே வந்து அந்த நிறுவனம் வந்து பெரிய அளவில் செயல்படும் பொழுது அந்த நிறுவனம் வந்து அரசு சம்பந்தப்பட்ட வரிகள், அந்த நிறுவனம் லாப நோக்கில் செல்லணும், அதற்கான செலவினங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள், இதெல்லாம் வந்து விவரமாக தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்ம சிஏ அல்லது சிஎம்ஏ படித்தவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். சரி, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் வளர்ந்து வரும் நிறுவனங்களாக இருக்கலாம், ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி பெற்ற நிறுவனமாக இருக்கலாம், அந்த நிறுவனங்களை வழிநடத்துவதற்கான தகுதி வந்து இந்த சிஏசிஎம்ஐ படித்தவர்கள்கிட்ட இருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் வளர்ச்சி வந்து அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் எல்லா துறைகளிலுமே வந்து புதிய புதிய நிறுவனங்கள், ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஒரு துறையில் வந்து கால் பதிக்கிற காலகட்டம், குறிப்பாக வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து இருந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிஏ படித்தவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படிப்பை முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, அதாவது வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஆனால் இதை படித்து முடிச்சுட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை தான் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நம்ம நார்மலாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே நம்ம மைண்டில் வருது வந்து ஒரு எம்பிபிஎஸ் பிஇ வருது இல்லையா, அதே மாதிரி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றதும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான்.